அனைவருக்கும் வணக்கம். நாம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு பெருமான் அருளி செய்த அற்புத ஞான பிரார்த்தனை பாடல்களை வாசித்து அறிந்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். வாதே அகன்ற குணம் குடி வாழ வைத்தாயே, ஈதே பெருமை எனக்கு என்றாய் நிராமயமே. பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அது குறித்தான வாத பிரதிவாதங்கள் தர்க்கவாதங்கள் செய்து கொண்டிருப்பதை தங்களுடைய முழுமையான நேர செயலாக செய்து வருவது இயல்பாக இருக்கிறது. யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவன் தன்னுடைய குருவிடத்திலே முழுமையான நம்பிக்கையும் சரணாகதியும் கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து குரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை எதிர்த்து பல வகையான கேள்விகளை கேட்டு நல்ல ஞான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட அவற்றை முறையாக பயிலாதபடியாக, வாதங்களை முன்வைத்தபடியாக, ஏதாவது வினாக்களை எழுப்பியபடியாகவே இருந்தால் அவனால் நிச்சயமாக குருவினுடைய பெருமையை அடைய முடியாது. வாதம் செய்வது என்பது என்னுடைய உரிமை, அப்படி செய்கிற காரணத்தால் நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவனாவேன் என்கிற ஒரு மனப்பான்மை பொதுவாக மனிதர்களிடம் பரவி இருக்கிறது. பகவான் ரமணரிடத்திலே பணி செய்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு சமயம் ரமணரிடம் வந்து, உங்களை சந்திக்க வரக்கூடியவர்கள் எல்லாம் ஏராளமாக நூல்களை வாசித்து அதிலிருந்து சந்தேகங்களை கேட்கிறார்கள், எனக்கு அப்படி ஏதும் கேட்க தெரியவில்லை, நானும் சென்று பல நூல்களை படித்துவிட்டு அதன் பிறகு வந்து உங்களிடம் கேள்விகளை கேட்கிறேன் என்று சொல்லி சென்றதாகவும், அதன் பிறகு பல நூல்களை படித்த பிறகு குழப்பமே மேலிட்டதாகவும், ரமணர் கண்டதையும் கற்றால் நீ குழப்பவாதியாகி போவாய் என்று அவருக்கு அறிவுரை சொல்லியதாகவும் சில நூல்களிலே வாசித்து அறிந்திருக்கிறோம். பல விடயங்களை மனதிற்குள்ளே கொண்டு வந்து வைத்து அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய செய்ய அது குறித்தான வாத பிரதிவாதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்குமே அல்லாது முழுமையான தீர்வு என்பது கிடைக்காது. யோகிகள் மகான்களுடைய நூல்களை வாசிப்பது, அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உடனடியாக பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் என்கிற நிலைக்கு சென்றுவிடக்கூடாது. நமக்கு குருவாக வாய்த்திருந்தவர் சொல்லிக் கொடுத்தவற்றை பயிற்சி செய்தபடியாக நுணுக்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பவற்றை ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாமே அல்லாது எல்லாவற்றையும் முயன்று பார்க்க வேண்டும் என்று நினைப்பதோ, அது குறித்தாக குருவால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட நல்ல கருத்துக்களை எதிர்த்து பேசியும் வாத பிரதிவாதங்கள் தர்க்கவாதங்கள் செய்து கொண்டிருப்பதும் என்னுடைய பெருமை என்பதாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். எனவே நிராமயமே, பராவரமே, இப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ளே வராதபடியாக என்னை காத்து ரட்சிப்பாயாக என்று குணங்குடி மஸ்தான் சாஹிபு இங்கே பிரார்த்தனை செய்கிறார். என்றும் இருப்போம் என்று எண்ணி எண்ணி என் இதயம் சண்டை பிடிக்க சரியோ நிராமயமே. பராபரமே, உன்னை பற்றி நான் ஒருவாறு தெரிந்து கொண்டு விட்டேன். ஆன போதிலும் கூட நான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல், இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது சாஸ்வதமானது, இது என்றைக்கும் நிலைத்திருக்க போகிறது என்று இன்னமும் அற்பத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த எண்ணம் தவறு என்பது எனக்கு தெரிகிறது. இருந்த போதிலும் கூட நான் அதிலிருந்து விடுபட்டு விடாத நிலையிலே திரும்ப திரும்ப நான் எனது என்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய நான் என்னுடைய மனத்தோடு கூட சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன். மனம் எனக்கு சரியான பாதையை காட்டி புத்திமதிகளை சொல்லி யாக்கை நிலையாமையை பற்றி எனக்கு எடுத்து சொன்னாலும் கூட அவற்றை ஏற்பதற்கு என்னுடைய புத்தி மறுக்கிறது. மனதிற்கும் புத்திக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டையிலே நான் எப்படி உன்னை சரியாக புரிந்து கொள்வேன் என்று தன்னுடைய வேதனையை இங்கே வெளிப்படுத்துகிறார். மட்டுக்கு அடங்கா மயக்கம் எல்லாம் தீர்த்து வெளிப்பட்டோர்கற்கல்லோ பயன்கான் நிராமயமே. மனமயக்கம் என்பது இந்த மானுடர்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்துவிட்டது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை குறித்து அது குறித்து சிந்தித்து அது பற்றியதான கவலை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு விடயம் குறித்தான கவலை என்பது மனிதர்களுக்கு இருந்தபடியாகவே இருக்கிறது. அது ஒரு வகையான மனமயக்கத்தை ஏற்படுத்தி குழப்பத்தையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனமயக்கம் என்பதெல்லாம் எப்பொழுது தீர்ந்து எப்பொழுது நான் நல்ல நிலையை பெறுவேன், அப்படிப்பட்ட நிலையை எனக்கு அருள்வாய் பராபரமே என்று இங்கே குணங்குடி மஸ்தான் சாஹிபு நிராமயமாகிய பராபரத்திடம் பிரார்த்தனை செய்கிறார். மண்ணும் உயிர்க்கு மரளி வரும் பொழுதில் உன்னை அன்றி யார்தாம் உளரோ நிராமயமே. நான் இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு இருக்கக்கூடிய உறவுகள், நட்பு வட்டங்கள், சுற்றங்கள், சொந்தங்கள் இவற்றையெல்லாம் சதம் என்று கருதி இருக்கிறேன். ஆனால் மரளி என்கிற கூற்றுவன்
என்னை வந்து வா என்று அழைக்கும் போது எனக்கு இருக்கக்கூடிய இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு உதவி செய்யப் போவதில்லை. இதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட இன்னமும் பராபரமாகிய உன்னிடத்திலே நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்காமல் இருப்பது எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. உன்னை தவிர மரணம் வந்த போதிலே என்னை காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை தெரிந்திருந்தும் கூட என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய இந்த குடும்ப உறவுகள் நிலையானவை என்று நான் கருதி இருக்கிறேனே, என்ன மடமை இது என்று தன்னைத்தானே ஏளனமாக இங்கே பணங்குடியார் விமர்சித்துக் கொள்கிறார். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி இழைந்து மனம் புண்ணாவதற்கோ புகுந்தேன் நிராமயமே. நிராமயமே, பராபரமே, உன்னை சரணடைந்து உன்னையே தொழுதும் போற்றியும் வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் போது எத்துணை தெளிவாக நான் சிந்தித்திருந்தாலும் கூட எண்ணாத எண்ணமெல்லாம் வந்து என்னுடைய மனத்தை புண்ணாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி எண்ணங்களுக்கும் மனத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய சண்டையிலே நான் என்னை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையை பெறுவதற்காகவா நான் இந்த மானுடனை கொண்டு வந்தேன்? என்னுடைய இந்த உடல் இருக்கும் நிலையிலே நான் இப்படிப்பட்ட குழப்பங்களை சுமந்து கொண்டிருப்பது அழகாக இருக்குமா? நான் உன்னுடைய அடிமை இல்லையா? நான் உன்னுடைய அன்பிற்கு பாத்திரமானவன் இல்லையா? எனவே பராபரமே, இது போன்ற மனக்குழப்பங்களுக்கு என்னை ஆட்பட விடாமல் என்னை ஆட்கொண்டு சரியான பாதையிலே என்னை வழி நடத்துவாயாக என்று பிரார்த்திக்கிறார். உள்ளது உரியது எல்லாம் ஒழியாது உரைத்த என்னை தள்ளிவிடத்தான் தகுமோ நிராமயமே? பராபரமே, நான் உன்னிடத்திலே எந்த விதமான ஒழிப்பு மறைப்பும் இல்லாமல் முழுமையாக எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குணங்களை பற்றியும் சொல்லி பிரார்த்தனை செய்து வருகிறேன். எனக்கு மனம் ஒட்டவில்லை என்பதை சொல்லுகிறேன். உலக வாழ்க்கையிலே இருந்து பற்று நீங்கவில்லை என்பதை சொல்லுகிறேன். என் உடல் மீதான பற்று எனக்கு இன்னமும் போகவில்லை என்பதை சொல்லுகிறேன். என் உறவுகள் மீதான பற்று எனக்கு இன்னமும் நீங்கவில்லை என்பதை சொல்லுகிறேன். நான் எத்தனை தெரிந்திருந்தாலும் தெரியாதவனாகவே அறியாதவனாகவே உழன்று கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றியும் உன்னிடத்திலே சொல்லி இருக்கிறேன். அப்படி இருக்கும் போது வெளிப்படையாக நான் என்னுடைய குறைகளை குற்றங்களை எல்லாம் உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன். அப்படி இருந்தும் என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீ கூட கண்டுகொள்ளாமல் என்னை நல்ல வழிப்படுத்தாமல் இருந்தால் நான் எங்குதான் போவேன்? என்னை கைவிட்டு விடாதே பராபரமே. எப்படியாவது என்னை ஆற்றுப்படுத்தி தெளிவுபடுத்தி சரியான பாதையிலே வழிநடத்தி செல்வது உன்னுடைய கடமை. என்னை கைவிட்டு விடாதே என்று இங்கே குணங்குடியார் பராபரத்திடம் கெஞ்சுகிறார். பண்ண திருக்கரணை வாழும் திருவடிக்கே எண்ணத்தை செய்வேன் எளியேன் நிராமயமே. பராபரமே, நீ கருணைமயமான பெரும் சக்தி என்பதை நான் புரிந்திருக்கிறேன். உன்னுடைய திருவடிக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு உன்னை சரணடைந்தும் வந்துவிட்டேன். இருந்தும் கூட என்னுடைய கர்மவினைகள் காரணமாக நான் திரும்ப திரும்ப இந்த உலக மாயையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் உலக மாயையிலே சிக்கி இருந்தாலும் என்னை சிக்கறுத்து சரியான பாதைக்கு வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. நான் எளியவன், எப்படிப்பட்ட நிலையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவன், மிக மிக எளியவனாக இருக்கிறேன். என்னை கைவிட்டு விடாதே. எப்படியாவது என்னை உன்னுடைய பாதத்திலே இடையராது இணைந்திருக்கும்படியான பக்குவப்பட்டவனாக மாற்றியமைப்பாயாக என்று விண்ணப்பிக்கிறார். கற்றபடி நடக்க கல்லாத பாவி என்னை சித்தம் தெளிய அருள் செய்வாய் நிராமயமே. பராபரமே, நான் உன்னிடத்தில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. உன்னை வந்து சேர்வதற்கான வழிவகைகளை என்னுடைய குருமார்கள் மூலமாக எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறாய். ஞானத்தை எவ்வாறாக அடைய வேண்டும், எவ்வாறாக மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும், எவ்வாறாக சுழுமனை கதவத்தை திறக்க வேண்டும் என்பதற்கான முழுமையான கல்வியை நான் கற்றிருக்கிறேன். ஆனால் கற்றிருந்தும் கூட கற்றவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதவனாக தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை போல ஒரு எளியவனை நீ பார்த்திருக்கிறாயா? எல்லாம் தெரிந்திருந்தும் அதை நடைமுறைப்படுத்த இயலாதபடியாக ஏதோ சில காரணங்களால் நான் இன்னமும் உழன்று கொண்டிருக்கிறேன். அப்படி உழன்று கொண்டிருக்கக்கூடிய என்னை கைவிட்டு விடாமல் கரம் கொடுத்து காப்பாற்றி என்னை சரியான நிலையிலே வழிநடத்தி என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை எல்லாம் மயக்கங்களை எல்லாம் நீக்கி சித்தம் தெளிந்து சிவத்தை சரியாக சிந்தித்து சீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய பக்குவசாலியாக என்னை மாற்று என்று பராபரத்திடம் இங்கே குணங்குடியார் பிரார்த்திக்கிறார். பேச்சற்று சிந்தை பிரக்கினையும் அற்ற பதம் வாய்ச்சார்க்கல்லோ மௌனம் வாய்க்கும் நிராமயமே. மௌனம் என்பது வாய்க்காமல் ஒருவனுக்கு யோக சித்தி என்பது கிடைக்காது. மௌனம் என்பது என்ன? வாய் பேசாது கரங்களால் சைகை செய்தோ அல்லது காகிதத்தில் எழுதி காட்டியோ இருப்பதற்கு பெயர் மௌனமா? அல்லவே. புலன்கள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனம் விஷயாதிகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது.
மனம் சிந்திக்கும் நிலையை தவிர்த்து சிந்தனை அற்று எப்போது இருக்கிறதோ அப்பொழுதே அது மௌனமுற்றதாக பொருள். கண்கள், காதுகள், நாசி, வாய், சருமம் இப்படியாக இருக்கக்கூடிய புலன்கள் வழியாக மனம் வெளியே சென்று இந்த உலகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த குறுகிய நிலை என்பது மாறி மனம் சுழுமனை மையத்திலே ஒடுக்கம் பெற்று எப்பொழுது தீவிரமாக சிவத்தை சிந்திக்கிறதோ அப்பொழுது மாத்திரமே மனம் மௌனம் கொண்டிருப்பதாக பொருளாகும். அப்படி மௌனம் என்பது வந்தான போது புலன்கள் வழியாக மனம் வெளியே செல்லாத காரணத்தால் அப்போது பேச்சும் கிடையாது, மூச்சும் கிடையாது, எந்த விதமான சிந்தனையும் கிடையாது, பிரக்னையே இல்லை என்று சொல்லுகிறார். சுய உணர்வற்று இருக்கக்கூடிய ஒருவரை போல சொல்லுகிறார். இது செத்தாரை போலே திரி என்று பெரியவர்கள் சொல்லிய வார்த்தையோடு ஒப்பு நோக்கத்தக்கதாக இருக்கிறது. எந்த விதமான உணர்வுமற்று, பேச்சுமற்று, செயலுமற்று, எல்லாவற்றையும் அற்ற நிலையிலே பராபரத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்து சுழுமுனை மையத்திலே மனம் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலைக்குத்தான் மௌனம் என்று பெயர். அந்த மௌனம் என்பது வாய்க்க வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் என்பதை குணங்குடியாருடைய இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.